ஆண்டவரும் அருமை இச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னத அழைப்பு நிகழ்ச்சி மூலயமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுதும் அலமாதியில் ஏ ஏகே குணசேகர் அவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம் அவருடைய ஊழிய அனுபவங்களை குறித்தும் அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்தும் நம்மளோடு கூட இப்போ பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வாங்க அவரை பார்க்கலாம் ப்ரைஸ்லாட் பாஸ்டர் இப்போதும் எங்களை உன்னத அழைப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்தும் ஊழியத்தினுடைய அனுபவத்தை குறித்தும் இப்போ எங்கள் நேர்களோடு நீங்கள் பகிர்ந்து இருக்க நாங்கள் ஆசைப்படுறோம் இப்போ முதல்ல நாங்கள் உங்களோட ரட்சிப்பு எப்படி இருந்தது ஆண்டவர் உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்றத எங்களோட கூட எங்கள் நேர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஃபஸ்ட்டாக ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் என்னுடைய இதயங்கணிந்த வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குளோரியா சியோன் மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய ரட்சிப்பை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்தில் நான் ஏழாவது மகனாக என் தாயும் தகப்பனுக்கும் பிறந்தேன் முறைப்படி என் தகப்பனார் ஒரு நாடக ஆசிரியரும் பஜனை பாட்டுக்காரருமாய் அவர் இருந்தார் போலீஸ் உத்தியோகம் அவர் செய்து கொண்டிருந்தார் இளமை பிரய பிரயாயத்திலேயே நான் வந்து இந்து வழிபாட்டின் முறையில் ரொம்ப ஆழமான அந்த காரியங்களில் ஐதீகத்தில் நான் கடந்து சென்றேன் எங்கள் அப்பா வந்து அந்த இந்து பக்தியில் என்னை திறம்பட வளர்த்தாங்க மகாபாரதம் கம்பராமாயணம் மாரியம்மன் தாலாட்டு இது போன்ற காரியங்களை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து அதை ராகம் வைத்து கிராமங்களில் பாடும்படி கூட எனக்கு ஆண் எங்கள் அப்பா பயிற்சி கொடுத்தாங்க அந்த நிலையிலே வளர்க்கப்பட்ட நான் குறிப்பாக என் அனுபவத்தை சொல்லும் பொழுது தூண்டியில் அகப்பட்ட மீன் என்று நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா ஆண்டவர் அவருடைய மகனாக என்னை மாற்றிக்கொள்ள பல முறை மீனாக என்னை பிடிக்க வலை வீசினார் நான் அகப்படவில்லை ஆகவே தூண்டி தான் இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு மட்டாய் சிறிய தண்டனை கொடுத்து தம் பக்கம் எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எங்கள் கிராமத்தில் எண்பத்தி ஒன்றுலேயே சுவிசேஷம் அறிவிக்க வந்த ஊழியக்காரர்களை எல்லாம் நான் துன்புறுத்தினேன் அடித்திருக்கிறேன் என்னுடைய உறவினர் ஒருவரையும் துன்புறுத்தி பல விதத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நான் செய்தேன் கிறிஸ்தவனாக மாறின பிறகு தான் பரிசுத்தமாக வாழ முடியுமா நான் இந்துவாகவே இருந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வெளித்தனமாய் விக்ரக கோயிலையே படுத்து கிடந்து அதில் ரொம்ப தீவிரமாக இருந்து பஜனை பாடல்கள் நாடகங்களில் பெண் வேடம் இட்டு நடித்து இப்படி முருகனுக்கு பக்தனாக நான் இருந்தேன் அந்த காலகட்டங்களில் பதினெட்டு வயசு நிரம்பிய நான் ரெண்டு பாடல்களை கூட முருகன் மேலே எழுதியிருந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திடீர் என்று என்னுடைய வலது காலில் ஒரு கட்டி உருவானது அது சாதாரண கட்டி தான் சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் என்ன செஞ்சாங்கன்னா அது வாய்வு கட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டுப்புறத்தில் அந்த முட்டை பத்தெல்லாம் போட்டு என் கட் அந்த காலை ரொம்ப ரணமாக்கிட்டாங்க அது நாலடியில் ஆகிட்டு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இந்த காலில் எலும்பில் முழங்காலில் ஓல்ஸ் இருக்குது அதில் புழு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நான் பெட்டில் இருக்கிறப்ப அவங்க பேசி கொண்டாங்க அதில் அலெக்சாண்டர்ன்ற ஒரு டாக்டர் காலை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை ஒரு போலீஸ்காரனாக இருந்து உன் மகனை இப்படி காய வச்சு கொண்டு வந்திருக்கிறியே இந்த பிள்ளை எப்போ நீ பெற்றெடுப்ப அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவை அவர் தான் வாய்க்கு வந்தபடி திட்டினார் பிறகு நாளைக்கு இவனுக்கு ஆப்ரேஷன் செய்யணும் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு இதை நான் கேட்ட உடனே என் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி அழ ஆரம்பித்தேன் வாலிபத்தில் என் காலை எடுத்துட்டா நான் முண்டியாக எப்படி போவேன் என்னுடைய கிராமத்துக்கு நான் தூக்கு போட்டுன்னு செத்து போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணேன் அன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணி நேரத்தில் லைட் எரிஞ்சு கொண்டிருக்குது நர்ஸு எழுதி கொண்டிருக்கிறாங்க எங்கள் அம்மா கீழே பெட்டு கீழே படுத்துன்னு இருக்கிறாங்க ராத்திரி எனக்கு தூக்கம் வரல அன்னைக்கு உண்மையாகவே நான் ரொம்ப வேதனையில் இருந்தேன் என் காலை எடுத்துட்டால் எப்படி அப்படின்னு சொல்லி வேதனையில் இருக்கும்போது கரெக்டாக பனிரெண்டு மணி நேரத்தில் நான் உண்மையை சொல்கிற அன்பானவர்களை ஒரு கருத்தை உருவம் அந்த லைட் எரிஞ்சிருக்கிற அந்த நேரத்தில் அந்த அறையில் கடந்து வந்து என்னுடைய மாரில் உட்காந்து ரெண்டு கரங்களை எடுத்து என் கழுத்தை பிடிச்சி என்னை கொல்ல ஆரம்பிச்சுது நான் ஓன்னு கத்த ஆரம்பித்தேன் நர்ஸை பார்த்து கத்த ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டேன் நான் வணங்கின தெய்வத்தையெல்லாம் கூப்பிட்டேன் கடைசி நேரம் நான் வணங்கினேன் முருகனை கூப்பிட்டேன் மாரியம்மா இப்படிப்பட்ட தெய்வங்களையெல்லாம் நான் முறையிட்டு கூப்பிட்டேன் கத்தி கதறினேன் சாகப்போகிற நல்லா தெரிஞ்ச பிறகு தான் ஏசு என்கிற அந்த ஒரு வார்த்தையை நான் உச்சரிக்க நினச்சேன் ஏன்னா எனக்கு ஆண்டவரை குறித்து அறிமுகப்படுத்தின என்னுடைய தாய் மாம மகன் சாமுவேல் என்பவர் ஆண்டவரை குறித்து சொல்லும்பொழுதெல்லாம் கிண்டல் கேலி பண்ணவன் நான் அவரை தலையில் கொட்டி கொட்டியிருக்கிறேன் அவர் ஒரு முறை சொன்னார் உன்னை ஆண்டவர் நிச்சயமாக பிடிப்பார் அவருக்கு நீ ஊழியம் செய்வே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வந்தது அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் சாக போகிறேன் அப்படின்னு நினச்சி நினச்சி நான் கடைசியாக இயேசுவேன்னு ஒரே ஒரு குரல் கொடுத்தேன் அன்பானவர்களே நான் உண்மையை சொல்கிறேன் அந்த நாளில் அந்த பிசாசு என்னை விட்டு ஆலரிக்கின்னு ஓடிச்சு பிறகு நான் பெட்டில் இருந்து கீழே விழுந்து எங்கள் அம்மா எழுந்து அழுது என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு என்னை கொண்டு போய் ரூமில் போட்டு கழுவி என்னை திரும்ப இன்னொரு பெட்டில் போட்டாங்க என்னால் என்னுடைய கண்ணீர் அடக்க முடியல நான் இந்துல ரொம்ப பக்தியாக இருந்தவன் இயேசுவை வேண்டான்னு வேதத்தை தூக்கி எறிஞ்சவன் அப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கூப்பிட்டேன் இயேசுவேன்னு கூப்பிட்டேன் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் எனக்கு மனமிறங்கி அந்த சாத்தானை என்னை விட்டு விலக்கி அடித்தார் அன்றைக்கி இரவு ஒரு மணியில் நான் ஆண்டவர் சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தேன் ஒரு பொருத்தனை பண்ணேன் என்னென்னு சொன்னால் ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வம்னு சொல்லி நான் அறிஞ்சு கொண்டேன் என் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் உண்மை தவிர என் காலை எடுக்காமல் என்னை நீங்கள் குணமாக்கிட்டீங்கன்னா நான் உமக்கே ஊழியம் செய்வேன் சொல்லி கண்ணீரோடு தனிமையாக ஆண்டவர் இடத்துல நான் கேட்டேன் உண்மையாகவே ஆண்டவர் மறுநாளில் காலையில் அந்த டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே அந்த எலும்பில் சந்து புழு இருந்தது ரெண்டு நாளுக்கு பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது அந்த எலும்பில் ஓட்ஸும் இல்லை புழுவும் இல்லை அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டார் உண்மையாகவே என்னை யாரை வணங்கினேன் யாரை கூப்பிட்டேன்னு கேட்டார் இயேசுவேன்னு ஒரே ஒரு குரல் கடைசி நேரத்தில் நான் கூப்பிட்டேன் அந்த பிசாசு என்னை விட்டு ஓடி போச்சு அப்படின்னு சொன்னேன் அந்த இயேசுதாம்பா உனக்கு சுகம் கொடுத்தாரு நேற்று முந்தா நாள் எடுத்த அந்த அந்த ஜெரக் அந்த எக்ஸ்ரேவில் ஓல்ஸும் இருந்தது புழு இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவர் உன்னை காப்பாற்றிருக்கிறாரு உன் காலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி அந்த சீழெல்லாம் அகற்றி அற்புதமாக ஆண்டவர் இந்த இருந்து என்னை குணமாக்கி கொண்டு வந்தார் சாகிற நேரத்தில் எனக்கு நல்லா தெரியுது செத்து போகிற நேரத்தில் நான் இயேசுவேன்னு கூப்பிட்டேன் அப்படி கூப்பிட்ட உடனே அந்த பிசாஸ் என்னை விட்டு அலறி போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆர்சி கிறிஸ்டியன் அவர் உடனே ஆண்டவர் தான் உனக்கு சுகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி என்னை லேசாக ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ஒரு வாரத்தில் குணமாகும்படி மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தாரு நான் குணமாக்கப்பட்டேன் இதுதான் என்னுடைய முதல் படி ரட்சிப்பில் ரொம்ப அழகாக சொன்னீங்க அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து ரொம்ப எங்கள் நேர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்துருப்பார் இல்லையா இப்போ எந்த ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருப்பார் இப்போ உங்களுக்கு விசேஷமாக இப்போது நாங்கள் பார்த்த வரல உங்களுக்கு சபை ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு இந்த அழைப்பை நீங்கள் எப்படி ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டீங்க விசேஷமாக ஆண்டவர் எப்படி உங்களோடு கூட என்னதை எங்கள் நேர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்து ஆண்டவர் என்ன ஊழியத்திற்காக அழைக்கிற அந்த ஒரு ஏவுதல் எனக்கு கிடைச்சது எப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு நான் ஏழாவது பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு ஒன்பது பிள்ளைங்க பிறந்தாங்க அதில் நாலு ஐந்து பெண் பிள்ளைங்க நாலு பெண் பிள்ளைங்க செத்தே போயிட்டாங்க ஏழாவதாக என்னை துக்கத்தோடு யாபேஸ் மாதிரி என்னை பெற்றெடுத்தாங்க பிறந்ததிலிருந்தே நோய்தான் பிறந்ததுலேருந்தே நோய்தான் என்னை ஏழு முறை மண்ணில் கடவுளாண்ட வேண்டுதல் செஞ்சாங்க அந்த என்ற இடத்துல அந்த ஆத்து மணலில் பொதித்து வேண்டுதல் செஞ்சாங்க அந்த நேரத்தில் கூட நான் என்னால் காப் என்ன அவங்களால் காப்பாற்ற முடியல அந்த தெய்வம் வந்து எனக்கு உதவி செய்யலை கடைசியாக இயேசுநாதர் சிலையாண்டை கொண்டு வந்து என்னை போட்டுட்டு வேண்டியிருக்கிறாங்க அந்த சிலையில் சிலையாண்ட யேசுவே என் மகனை காப்பாற்று ஏழாவது மகனையாக கொடுத்தீங்களே காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுதல் செஞ்சாங்க இப்படி ஆண்டவராண்டு வேண்டுதல் செய்த பிறகு எனக்கு அந்த எனக்கு சுகம் கிடைச்சிருக்குது இதெல்லாம் மறந்துட்டு நான் அந்த இந்து வைராக்கியத்தில் ஆண்டவரே மறந்து நான் வாழ்ந்திருந்தேன் ஆண்டவர் என்ன உண்மையாகவே அவருடைய மகனாக தாயின் கருவில் பொழுதே தெரிந்திருக்கிறார் என்ற அந்த உண்மையை நான் பிறகுதான் புரிந்து கொண்டேன் காரணம் வலைவீசி மீன் பிடித்தா அதில் ஒரு பழுது இருக்காது ஆண்டவர் பலமுறை வலை வீசினார் நான் அகப்படலை ஆகவே தூண்டி போட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லி பவுல சந்தித்தது போல கத்தர் என்னை சந்தித்து அவருடைய மகனாக என்னை அவரோடு சேர்த்து கொண்டார் சங்கீதம் எழுபத்தெட்டு எழுபதில் வாசிக்கும் பொழுது கரவள் ஆடுகளின் பின்பாக சுற்றித் திரிந்த தாவிதை தொழுவத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து தம்முடைய சுதந்திரமாகிய யாக்கோவையும் தம்முடைய ஜனமாகிய இசைவேலை மேய்ப்பதற்கு தெரிந்து கொண்டது போல உலக சிற்றின்பங்களிலே மாயான காரியங்களிலே விக்கிரக ஆராதனைகளிலே ஊறிந்த எண்ணெய் கத்தர் தூக்கி எடுத்து அவருக்கு பணி செய்யும்படியான மிகப்பெரிய பாக்கியத்தை கத்தர் எனக்கு கொடுத்தார் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் அழைத்தார் தன்னுடைய அறுவடை வயலை அறுவடை செய்து போரடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு அருமையான ஒரு ஊழியக்கார் மூலமாக அழைப்பு வந்தது உங்களை பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பு வந்தது நான் கடந்து சென்று மூன்று வருடம் அந்த பைபிள் காலேஜை முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எனக்கு எண்பத்தாறில் திருமணம் நடந்தது எண்பத்தேழில் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு ஆண்டவர் எப்படி என்னை அழைத்தார் என்னும் பொழுது குருட்டு நாய்க்கு கொழுக்கட்டை கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படும் ஏற்கனவே குருட்டு நாய் அதுக்கு கொழுக்கட்டை கிடைச்சது போல இந்த குருட்டு நாயாகி எனக்கு இந்த வேதம் என்கிற கொழுக்கட்டை கிடைச்சிது இதன் வழியாக கத்தர் என் கண்களை திறந்தார் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய வாஞ்சை எனக்குள்ளே கடந்து வந்தது முதலாவது என் கிராமத்தில் நான் தான் முதல் கிறிஸ்தவன் அடுத்த மனைவி ரெண்டாவது கிறிஸ்தவர்களாக அவங்க மாறினாங்க என்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது சங்கீதம் எழுபதில் எழுபத்தி எட்டில் எழுபதாம் வசனத்தில் படிக்கும் பொழுது தொழுவத்திலிருந்து தம் தாசனாகிய தாவிதை கற்று தெரிந்து கொண்டு கரவளின் ஆடுகளின் பின்பாக சுற்றித்திருந்த அவனை தன்னுடைய ஜனமாகிய இசுர மெய்ப்பதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொல்வது போல கத்தர் என்னையும் அவருடைய பணிக்கென்று தெரிந்து கொண்டார் ஒரு பழமொழி சொல்வாங்க ஏதும் தெரியா எனை மறைத்த வல்லிருளை நாதனை நீக்க ஞான ஒரு விளக்கில்லையே அல்லும் பகலும் அகண்ட வடிவே உன்னை நான் புல்லும்படி ஒரு போதனைதான் எனக்கில்லையே என்று சொல்லுவார்கள் ஒரு மெய்யான ஒளியை அறியாதவனாய் நான் இருந்தேன் மெய் ஒளி இயேசுதான் என்பதை நான் அறிந்த பிறகு தீவிரமாக அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் பைபிள் காலேஜிலே படித்தேன் இதுவரைக்கும் வேதத்தை இருபது இருபது முறை நான் படித்திருக்கிறேன் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டுடைய ஊழிய பாதையில் பதிமூன்று ஊழியக்காரர்களை என்னைப்போல ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் என் மூலமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் அலமாதி என்ற பகுதியில் கத்தருடைய ஊழியத்தை செய்து பிரஜாதி மக்கள் உயர்குல மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் எல்லாம் சிறுவர்கள் மத்தியிலே கற்றுருடைய பணியை செய்து இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நான் இருக்கிறேன் தேங்க்யூ பாஸ்டர் ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலோடு கூட சொல்லியிருக்கிறீங்க இப்போ அடுத்தது நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் இப்போ ஊழிய இருக்கிற நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பைபிள் காலேஜ் படிச்சுட்டு அல்லது ரொம்ப சபையில் நிறைய ஊழியங்கள் எழுப்பி நிறைய செஞ்சுட்டு செஞ்சிட்ருக்குறாங்க அதில் இந்த ஊழியத்தை விசேஷமாக எப்படி ஊழிய செய்யலாம் அது ஊழியத்தை எப்படி செய்யக்கூடாது அப்படின்ற வேதத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி நிறைய ஊழியங்கள் சபை ஆங்காங்க முளைக்குது ஆனால் ஆவிக்குரிய சபை கர்த்தருடைய திட்டத்தின்படி தேவ சித்தத்தின்படி நடக்கிற சபையை எப்படி தேவ பயத்தோடு கூட நடத்தணும் எப்படி நடத்தக்கூடாது என்கிற உங்கள் அனுபவம் மூலியமாக இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க ஸோ சபை ஊழிய சபைதோட பாரத்தோடு நீங்கள் செய்கிறீங்க இப்போ நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கிறீங்க எப்படி ஜனங்கள் செய்யக்கூடாது ஊழியத்தை அப்படின்றத கொஞ்சம் எங்கள் ஜனங்களோடு கூட எங்கள் நேயர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் நாங்கள் அடுத்த கேள்வி உங்ககிட்ட நாங்கள் சுவாரஸ்யமாக ஆர்வத்தோடு நாங்கள் கேட்குறோம் வருஷங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஊழியம் என்பது ஒரு மலத்தூவின பாதை அல்ல கண்ணீரும் கவலைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கலகமும் நிறைந்த ஒரு பாதைதான் ஊழிய பாதை என் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக அநேக உபத்திரவங்களை கத்திற்கென்று சகித்திருக்கிறேன் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இதை சொல்லுகிறேன் இன்றைக்கு ஆதாய தொழிலென்று அன்றைக்கு நான் ஊழியத்துக்கு வரவில்லை வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் கத்தர் ஊழிய பாதையில் எனக்கு அருமையான மனைவியை தந்து பிள்ளைகளை தந்து ஆவிக்குரிய பிள்ளைகளை கத்தர் கொடுத்து ஒரு ஆதாய தொழிலாக நான் அதை நினைக்காமல் கத்தருக்கு அவருடைய கரத்தை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து வருவதனால இன்றைக்கும் என் தேவைகளை கத்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் சந்திக்கிறார் ஆகவே இந்த நாட்களிலே ஊழியத்திற்கு அந்த அழைப்பை அறிந்து உணர்ந்து இதுதான் என்னுடைய அழைப்பு என்கிற அந்த ஒரு தெளிவான கண்ணோட்டத்தின் மூலமாக தான் நான் கத்தருடைய ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன் இந்த அர்ப்பணிப்பில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஊழியத்துக்கு வருகிற பகட்டான ஊழியம் ஒரு பெருமைக்கென்று ஊழியம் மனிதர்கள் பார்க்க வேண்டும் புகழுக்கென்று ஊழியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்திலே இருந்தாய் உன்னை அநேகத்தின் பேரிலே நான் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து இன்னும் அவருக்கு உண்மை உத்தமாய் ஊழியம் செய்யணும் இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்பான இளம் வாலிபர்களுக்கு கூட என்னுடைய இந்த சாட்சி உண்மையாகவே உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் மேலும் அன்பானவர்களே என்னுடைய ஊழிய அழைப்பில் பல நெருக்கங்கள் பல உபத்திரவங்கள் பல போராட்டங்கள் வந்தது ஊழிய பாதை கரடு முரடானது அது மலர்ப்பாதை அல்ல என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் என் வாழ்க்கையில் எனக்கு வந்த உபத்திரவம் கொஞ்ச நஞ்சமல்ல அன்பானவர்களை என்னுடைய ஊழியத்தில் கணவன் மனைவியாக நாங்கள் ஆரம்பித்த அந்த ஊழியத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் என் அன்பு மனைவி அற்புதம் இந்த உலகத்தை விட்டு கடந்து தேவனோடு அவள் சென்று விட்டார் அந்த நாளிலும் கூட ஊழியம் அவ்வளவுதான் இனி அவன் என்ன செய்யப் போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க நான் கர்த்தர் என்னோடு இருந்து என் பிள்ளைகளோடு இருந்து அந்த ஊழியத்தை திரும்ப நான் செய்யும்படி எனக்கு பலம் தந்தார் உபத்திரவு குகையில் இருந்துதான் இன்னும் ஆண்டவருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க அவள் மறித்த அந்த தினங்களிலே இயேசுவே நிரந்தரம் என்ற அந்த பாடலை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் அதை பாடி கத்தருடைய நாமத்தை துதித்து இன்னும் என் ஊழியத்தில் கத்தர் எனக்கு பலனாக இருப்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்தார் ஏற்கனவே ஐந்து வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் பல ஏச்சு பேச்சுகள் இருந்தது ஒரு மகன் பிறந்து ஒன்பது நாளில் அந்த மகன் இறந்து விட்டான் இப்பொழுது இருக்கிற மகன் ஜபத்துனால பிறந்தவன் தான் மறு வருஷமே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் அழுது கண்ணீரோடு ஜெபித்தேன் ஒரு ஆண் குழந்தை மறு வருடமே கத்திர எனக்கு தந்தார் ஆக ஊழிய பாதையில் நிறைய குறைவுகள் நெருக்கங்கள் எதிர்ப்புகள் பலமுறை முறை என்னை அடித்திருக்கிறார்கள் பல கிராமங்களில் ஏன்னா நான் அப்படி பண்ணவேன் ஆகையினாலே நான் ஆண்டவருக்காக அடிப்பட்டேன் நிந்திக்கப்பட்டேன் அவமானப்படுத்தப்பட்டேன் ஆனாலும் கத்தர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தினார் உண்மையாகவே இந்த நாட்களிலே ஊழிய பாதை என்பது அநேகருக்கு லேசான ஒரு பாதை த தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியும் அப்படி என்கிற நிலையில் ஊழியத்துக்கு வராங்க அன்பானவர்களே ஊழியம் உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு இருப்பார் அவர் நம்மை வழிநடத்துவார் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் கலப்பையின் மேல் கை வைத்து விட்டேன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற நிலையில் இன்றளவும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன் உண்மையாகவே இந்த சாட்சி உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னை ஒரு பொருட்டாக நினைத்து என்னையும் கூட உங்களுக்கு என் சாட்சியை அறிமுகப்படுத்தின அன்பான குளோரி ஆப் சியோன் மீடியா நிறுவனத்தாருக்கு என்னுடைய அன்பாண்ட வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் இவ்வளவு நேரம் என்னுடைய சாட்சியை பொறுமை கேட் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி பாஸ்டர் சார் இவ்வளோ நேரம் எங்களோடு கூட நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக தெளிவாக எங்கள் ஜனங்களோடு கூட நீங்கள் சொன்னதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் சபை ஊழியங்களும் இன்னும் பெருகும்படி எஸ்ஆ நாங்கள் வாசிக்கிறது பிரகாரம் ஜாதி ஜாதியாக ராஜாக்கள் சபைக்கு புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி நாங்கள் சிசெட் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் காட் பிளஸ்யூ பாஸ்டர் அருமையான நேர்களை இவ்வளோ நேரம் உன்னத அழைப்பு நிகழ்ச்சியில் பாஸ்டர் அவர்களுடைய அனுபவ ரட்சிப்பை குறித்து சாட்சியை குறித்து நமக்கு இவ்வளோ நேரம் கேட்டுகிட்டு இருந்தோம் இதை பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு அநேகருக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நம்புகிறோம் மீண்டுமாக தொடர்ந்து இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ஊழியக்காரர்களோடு கூட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக